இறைவனுக்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம். கைகள் சங்கமுத்திரை, மூன்று முறை ஓம்காரம், இறைவனுக்கு ஓம்காரம். ஓ குருவிற்கு ஓம்காரம். உயிருக்கு ஓம்காரம். ஓ எல்லாம் அல்ல இறையருளும் குருவருளும் துணை இருக்கட்டும். குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம் சாமி. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா ஆசனங்களின் அருமை. ஆசனங்களின் அருமை, அருமையா இருக்கிற தலைப்பு ஆசனங்களின் அருமை. என்ன பேச போறாங்க எல்லாருமே? நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணிருப்போம், மகேஷ் ஐயா வருவார். ஆசனங்களின் அருமை என்ன சொல்ல போறார்? ஆசனம் பண்ணுங்க, நம்ம புத்தகத்துல இருக்கு, செஞ்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாங்க, அதை தான் சொல்ல போறேன். ஆனா இருந்தாலும் அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இது வரைக்கும் வந்த உரையா இருக்கட்டும், இனிமே வரப்போகிற உரையா இருக்கட்டும், எல்லாமே நம்ம குருஜி கொடுத்தது தான். குருஜி புத்தகத்துல இருந்தோ, அவர் ஸ்பீச்ல இருந்தோ, இல்ல சீடிஸ் புக்ஸ், பிளஸ் அவர்கிட்ட நம்ம கேட்ட கேள்விகள் இருந்தோ தான் நம்ம வந்து கேட்க போறோம், பேச போறோம். இருந்தாலும் அனுபவங்கிறது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அப்ப அவங்க பேசும்போது அந்த அனுபவத்தோட சேர்ந்து சொல்லும் பொழுது அதுல இருந்து நமக்கான அனுபவத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அனுபவம் வந்து புதுசா இருக்கும், நம்ம அனுபவிச்சது வேற மாதிரி இருக்கும். அப்ப ஓ நல்லா இருக்கே, இதுல இருந்து நம்ம ஏதாவது எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குருஜி நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. அது போலதான் ஒரு ஒரு உரையும் நம்ம கேட்கும் பொழுதும் ஓப்பன் புக்கா வந்து உட்காந்து இன்னைக்கு நமக்கு குருஜி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னைக்குமே நம்ம ப்ரே பண்ணிக்கணும். நம்மளுடைய தாட்டும் அப்படிதான் இருக்கணும், எல்லாமே நம்ம ஏதோ ஒண்ணு நீ கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வரணும். அதே போலதான் நானும் என்னுடைய அனுபவத்தையும் இந்த ஆசனங்களுடைய அருமையை பத்தியும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லான்னு நீங்க வந்திருக்கேன். ஆசனம் எதற்காக? நல்ல கேள்வியோ? ஆமாங்க, நமக்கு தான் குருஜி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணா உடல் ஆரோக்கியமா இருக்கும், நோய் வராது, உடல்ல நல்லா பாதுகாத்துக்கலாம். அப்புறம் எதுக்குங்க ஆசனா? சரி, எக்ஸசைஸ் மட்டுமா கொடுத்துருக்காங்க? சூரிய நமஸ்காரம் அதை விட பெரும்பாலான பலன் தருது. சூரிய நமஸ்காரம் செஞ்சா தேவையற்ற கொழுப்பு இருக்காது, உடல் ஆரோக்கியமா இருக்கும், கண்களும் நல்லா இருக்கும், காது தொண்டை பகுதி நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், அப்புறம் முதுகு எலும்பு வளையக்கூடிய தன்மை இருக்கும், ஆத்ம சக்தி கிடைக்கும், தோல் பளபளப்பாகும். இது போல அடுக்கிக்கிட்டே போலாம் சூரிய நமஸ்காரம் செஞ்சா. அப்ப இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு, ரெண்டுமே நல்லது தானங்க. என் உடம்புக்கு இது போதும், நான் என்ன நல்லா இருக்கணும், நோய் வராதுங்கிறீங்க, பாடி பிளெக்சிபிலிட்டி இருக்கணும், பிறப்புத்தன்மை இருக்கும் இல்லாம நல்லா இருக்கணும், இது போதும் இல்லைங்க. அப்படி எதுக்கு நமக்கு ஆசனம்? நல்ல கேள்விதான். ஆனா சூரிய நமஸ்காரமும் ஆசனம் தான், உரிய கொடுத்துருக்காங்க தான், கரெக்டு தான். ஆனா இதையும் மீறி ஆசனம் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? அப்ப ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு, அதை நம்ம ஃபீல் பண்ணும். இப்ப என்னவா இருக்கும்? எந்த ஒரு பொருளுமே, எந்த ஒரு விஷயத்தையுமே அறிஞ்சிருந்தால் மட்டும் பார்த்தாது, அது அனுபவ ரீதியா அதோட பலனை ஃபீல் பண்ணா மட்டும்தான் அதை நம்ம உணர முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஏகாதசி விரதம் இருக்கு, நம்ம எல்லாருமே கண்டிப்பா எடுத்திருப்போம். நேத்து ஏகாதசி, ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஏகாதசி விரதத்தை முடிச்சு தான் வந்து உட்காந்துருப்போம். ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஆரம்ப காலத்துல நம்ம சொல்லும் பொழுது நமக்கே அதிர்ச்சியா இருக்கும், என்னது ஏகாதசி விரதம், தண்ணி குடிக்க கூடாதா? பிறந்ததுல இருந்து சாப்பிடாம இருந்திருக்க மாட்டோம், ஒருவேளை சாப்பிடலன்னா அவ்வளவுதான் வீடே ரணகலம் ஆயிடும். இருந்தாலும் ஏகாதசி விரதம் இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா அப்பதான் தெரியும் நம்ம உடலை பத்தி நம்ம ஃபீல் பண்ணுவோம். தண்ணி குடிக்க கூடாதுன்னுட்டாங்க, சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நைட்டு தூக்கம் வராது. ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமும் நம்ம உடம்பு என்னென்ன சொல்லுது என்னென்ன செய்யுதுங்கிறது நின்று கவனிக்க முடியும். எப்படா காலையில விடியும் தண்ணி குடிப்போம்னு இருக்கும்,
அப்படி அந்த முதல் தண்ணி குடிக்கும் பொழுது அப்ப இருக்கும் பாருங்க ஒரு ஃபீலிங்கு, முடிஞ்சு போச்சு, ஆஹா இவ்வளவு ஒரு அருமையான விஷயமா இருக்க, சரி அப்படியே இருக்கு. அது மட்டும் நடக்குது, அப்ப மனதளவுல ரொம்ப ஃபீல், லைட்டா ஃபீல் பண்றோம், பாடி லேசா இருக்கு, மனம் அமைதியா இருக்கு, புலன்கள் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. அது மட்டுமா, பசியோட அருமை, ஒரு உணவோட அருமை நமக்கு தெரியுது. சில நேரத்துல பாத்திருக்கீங்களா, எந்த ஒரு விஷயமே அது கிடைச்ச உடனேதான் அதோட அருமையை ஃபீல் பண்ணுவோம், ஆனா அன்னைக்கு அந்த உணவோட கிடைக்காது, உணவு இருக்காது, அதோட அருமையை ஃபீல் பண்ணுவோம். ஓ அப்பதான் தெரியும், சில விஷயம் நம்ம அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே ஃபீல் ஆகும், இது அனுபவிக்காமலே அது கிடைக்கலையே. இதனாலதான் குருஜி சில விஷயங்கள் நமக்கு வந்து கொடுக்காமலே வச்சிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, வேலை கிடைக்கணும், படிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஃபீல் பண்றோம், கஷ்டப்பட்டு படிக்கணும், படிச்சிடுறோம், வேலை கிடைக்கணும்னு ஃபீல் பண்றோம், எப்படியோ தட்டு தடுமாறி வேலைக்கு அலைஞ்சி வேலை கிடைச்சி ஃபீல் பண்ணிட்டோம், கிடைச்சிருது, ஒரு வீடு கட்டணும்னு அடுத்தது ஃபீல் பண்றோம். அப்ப ஒன்னும் தெரிஞ்சுங்க, நமக்கு கிடைச்சது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணதுனால வந்தது. அப்ப இறை உணர்வுங்கிறது நம்ம இன்னும் ஃபீல் பண்ணி இறைவன்ட்ட கேட்கல. அப்ப எந்த இப்ப எல்லா விஷயமே நம்ம கேட்டா அவருக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கிறாரு, கேட்கல, ஏன்னா அந்த அனுபவத்தை நம்ம இன்னும் அனுபவிக்கல. அதனாலதான் நம்ம குருஜி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இவ்வளவு விஷயம் இந்த ஏகாதசியில் இருக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல பலன். ஆனா இந்த ஏன்னா இதை இமிடியட்டா நம்ம வந்து உணர்ந்துட்டோம், ஃபீல் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அப்ப ஒரு நாள் ஆசனம் செஞ்சா ஓகே, ஒன்னும் ஃபீல் ரொம்ப இருக்காது, ஆனா ஒரு நாள் விரதம் இருந்தா நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் பாருங்க. அப்ப இந்த விரதம்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்றிடுச்சு. இப்ப இந்த விரதம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அது விரதம் இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது, வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு நடை ரெண்டு நடை தான் விரதம் இல்லாம இருந்திருக்கேன். ஏன்னா அந்த விரதம் வந்து என்னோட ஐக்கியம் ஆயிடுச்சு, இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எதனால அதை நம்ம இப்படி லைக் பண்ணிட்டோம், உடனடியா ரிசல்ட் கிடைச்சிருச்சு, அப்ப அனுபவிச்சிட்டோம் சந்தோஷம். ஆனா ஆசனம் அப்படி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலே என்னமோ தெரியல நம்ம பாதி பேரு வேணான்னு ஒதுக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, இது எதுக்குங்க, உடம்பு போட்டு வளைச்சிக்கிட்டு நெளிச்சிக்கிட்டு நமக்கு தான் நோய் நொடி இல்லாம இருக்க போதும். ஓகேங்க, கரெக்டு தான். அப்ப இந்த ஆசனம் என்ன பண்ணுது, அப்ப அதுதான் நம்ம ஃபீல் பண்ணும். இப்ப தவம் எழுத வேண்டியதை எழுதிடலாம்னு சொல்லியிருக்காங்க குருஜி. தவம் தான் அல்டிமேட்டு, எங்க சுத்தி எங்க வந்தாலும் எந்த பயிற்சிகள் எடுத்தாலும் கடைசியில வர்றது தவம் தான். நமக்கு தவம் தான் முக்கியம் தெரிஞ்சு போயிட்டு, தவத்துக்காக புக்ஸ் நமக்கு குருஜி 400 பேஜுக்கு மேல தவம் புக்கு மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தவம், அதுக்கு அதுல 200 பேஜு கிட்ட ப்ரிப்பரேஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரிப்பரேஷன்ல ஆசனமும் ஒரு பங்கு வகிக்குது. அப்ப நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும், அந்த புக்ல எதுக்கு ஆசனத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, போஸ்டர் சொல்லியிருக்காங்க, பத்மாசனம் போஸ்டர் ஆசனத்துல தான் உட்காந்து பண்ணணும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் இல்லாமலாம் வந்து குருஜி நமக்கு கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை தான் ஃபீல் பண்ணுவோம். அப்ப ஆசனங்கள் என்ன பண்ணுது, இப்ப தவம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, தவம் பண்ண உட்காடுறோம், கண்ணை மூடுறோம், படிநிலைகள் சொல்லியிருக்கிறாங்க, செய்யறோம், டைம் இருக்கு, முடியுதா, கண்ணை மூடி அடுத்த 10 நிமிஷமே நமக்கு நெளியிறோம், முடியல, கையை வலிக்குது, காலை வலிக்குது, அந்த ஃபீலை உணர்றதுக்கு உடல் ஒத்துழைக்கல. அப்ப என்ன தாங்க பண்ணுது இந்த ஆசனம், கொஞ்சோண்டு யோசனை பண்ணி பார்க்கணும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆசனங்கள் சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுது. நல்லா தெரிஞ்சீங்க, சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுது. என்ன சொல்றீங்க, சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுதா? ஆமாங்க, நீங்க தவம் முக்கியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தவம் என்ன பண்ணுது, ஃபைனல் ஸ்டேஜில் போகும்போது சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அப்புறமா நம்ம இறை உணர்வுக்கு கொண்டு செல்லுது. அப்ப அதே வேலையை நமக்கு ஆசனாஸ் பண்ணுதுங்க, ஆசனா செஞ்சா இது நடக்கும். இப்ப தவம் பண்ணா இறை உணர்றாங்கிறது நமக்கு தெரியும், இறை உணர்றதுக்கு தவம் நல்லா வரணும். அப்ப தவம் நல்லா வரணும்னா மனம் தூய்மையாகணும். அப்ப மனம் தூய்மையாகணும்னா இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த உடல் தகுதி பெறணும், ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும். இறை உணர்வுங்கிறது எப்படி, அந்த விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த உடல் தகுதியோட இருக்கணும், அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த ஆசனம். சரிங்க, இப்போ உடனே தவம் வந்துருமா, வராது, சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும், அதனால ஆதாரங்கள் ஆக்டிவேட் ஆகும், ஆதாரங்கள் ஆக்டிவேட் ஆனா உடல் உள்ள எல்லா நோயும் சரியாகிவிடும். ஆனா இது நல்லா இருக்கே, ஆமாங்க,
எந்த பிரச்சனை இருக்கு, கால் வலிக்குதா, தேவையில்லை, எல்லாம் அந்த கிளான்ஸ் பார்த்துக்கும் எல்லாத்தையுமே அதை கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி. மனம், ஐந்து புலன்களை அடக்கிற மனம் கட்டுப்படுவதற்கு இந்த ஆசனம் பேர் உதவியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம எண்ணத்தை தான் அல்டிமேட் தவத்துல உட்கார்ந்தாலும் கண்டிப்பா இந்த அடிப்படை தேவையான இந்த உடல் தகுதியோடு இருந்தால் மட்டும்தான் அந்த சுகத்தை பெற முடியும், அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியும். அரை மணி நேரம் உட்கார முடியல, இந்த உடல் தகுதி இல்லை அப்படின்னா நம்ம அது எவ்வளவு பெரிய உணர்வு நிலை, அதை எப்படி நம்ம வந்து பெற முடியும்? அதற்கு இந்த ஆசனம் எவ்வளவு ஒரு பேர் உதவியா இருக்கு பாருங்க. அப்ப இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதோட அருமையை பத்தி தெரிஞ்சு நம்ம வந்து இதுக்கு பண்ணணுங்கிறத நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் இப்ப இதோட அருமையை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இது என்னுடைய அனுபவத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம இனி போற டாபிக்ல நம்ம பார்ப்போம். ஒண்ணும் இல்லைங்க, நான் இந்த ஞானத்துக்கு வந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம்தான் எனக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, 96 கிலோ இருந்தேன், 96 கிலோ சும்மா வந்து நின்னா அப்படி தல் பொழுக்குன்னு அப்படி இருப்பேன். மாறிச்சுக்கிட்ட ஒரு நண்பர் மூலியமா ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போலான்னு ஆசைப்பட்டு ஜிம்முக்கு போனா அங்கெங்க பிடிச்சிக்கிச்சு, போக முடியல. சரி நம்ம வந்து ஆசனங்கள் போவோம்ட்டு ஒரு நண்பர், நமக்கு தெரிஞ்ச நண்பர் அழிச்சிட்டு போனார். மாரிஜி தான் இன்டர்வியூக்கு உட்காந்துருக்காரு. வாங்க தம்பி, என்ன தம்பி வேணும் அப்படின்னாரு. ஐயா நான் 96 கிலோ வெயிட் இருக்கேன், எனக்கு வெயிட்டை குறைக்கணும், ஏதாவது ஒரு ஒன்று வழி சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டேன். கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களா? சரி ரைட்டு. அன்னைக்கு முத நாள் நல்லா ஃபுல் கட்டு, என்னென்னலாம் திங்கணும் திங்கக்கூடாது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் தெரியுமே நம்ம எதுவும் ஒன்றும் ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம், ஆனால் என்னுடைய ஒரே நோக்கம் மட்டும் ஒன்னே இருந்துச்சு, உடல் எடையை குறைக்க வேண்டும். நான் ஒன்றும் கிளான்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், இறையை உணரணும், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என்னோட நோக்கம் எல்லாம் உடலை குறைக்கணுங்கிறது ஒரே நோக்கம் தான் இருந்துச்சு. சரி ரைட்டு வந்துடுவோம். வந்து இன்னைக்கு உடம்ப குறைச்சிருந்துட்டு வந்தாச்சு, கிளாஸ் ஜாயின் பண்ணியாச்சு, போச்சு. ஆனால் ஒரு விஷயங்கள், ஒரு ஒரு கிளாஸோ ஏதோ ஒரு புது விஷயம் ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஃபீல் பண்ணாதான் அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு முத முத நான் ரொம்ப ஃபீல் பண்ணது எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணேன், சூரிய நமஸ்காரம் ரெகுலராக பண்ணேன். ஆனால் இந்த ஏகாதசி இதெல்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணிட்டேன். ஓ பரவாயில்லையே, இந்த கொறிஞ்ச நாள்லயே நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா அப்ப இவங்க சொல்லித்தர விஷயங்கள்லயும் ஏதோ ஒரு உண்மை இருக்கு, குருஜி நம்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்பதான் என்னதான் பண்றா, நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்ல, நம்ம தான் ஆரம்ப நிலையில டெஸ்டிங் தான் நல்லா பண்ணுவோமே. டெஸ்ட் பண்ணதுல எனக்கு உடனே அடுத்தபடியா நான் ரொம்ப லைக் பண்ணது ஃபுட்டு, இவங்க கொடுக்குற உணவு முறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த எக்ஸசைஸ் ஆசனம் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு, இதை நம்ம விட்டுறக்கூடாது. ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்க நினைக்கலாம் உடல் பருமனா இருக்கிறவங்க எல்லாம் என்னங்க பண்றது, நீங்க எப்படிங்க அப்படின்னா சொல்றீங்க. அதுக்கு ஒரே உதாரணம் நான் மட்டும்தாங்க, என்னகிட்ட கேளுங்க என்னடா பண்ணீங்கன்னு. நான் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு புரியாது, முனிய முடியாது, நிம முடியாது, வந்து உட்காந்தா 5 நிமிஷத்துல உட்கார முடியாது. ஒரே ஒரு காமெடி ஒன்று சொல்றேன் பாருங்க, ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே குரு பூஜை மந்திரம் சொல்லுவோம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் ஒரு ஆர்வ கொள்ளாரும், சரி மந்திரம் தானே, மந்திரம் போனா எப்படியும் பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, வேற பிரசாதம் கொடுப்பாங்க, போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். பார்த்தா ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகுங்க மந்திரம் சொல்லணும், 2-2.5 மணி நேரமா, அதுலயே எனக்கு பாதி மூச்சு வாங்கிடுச்சு. சரி பரவாயில்ல, லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம், பரவாயில்ல, அப்போ ரொம்ப சப்போர்ட் வந்துருச்சு. அப்போ சொன்னாங்க, தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு கண்ணை திறக்காம எல்லாரும் மந்திரம் சொல்ல உட்காரணும், அதேமாரி மந்திரம் சொல்லி ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க, நான் கண்ணை மூட சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப. அப்போ 6 குடல உட்காந்தாச்சு, நமக்கு முன்னாடி குருஜி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நான் கொஞ்சம் கடைசியாக உட்காந்துட்டேன். மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க, முடியல, 1/2 hour, 1 hour, முடியல, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, முடியவே இல்லை. 2 hours, சரி முடியல, எனக்கு கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எதுவும் பண்ண முடியாது, அசைஞ்சு கிசிச்சு உட்காந்துட்டு. சரி மந்திரம் முடிஞ்சிருச்சிங்க, லைட்டை போட்டாங்க, முடிச்சு பார்த்தா குருஜி போட்டோவை காணும். ஏன்னா நான் யூ-டர்ன் போட்டு செவுத்து பக்கம் திரும்பிட்டேன், அந்த அளவுக்கு என் உடம்பு ஆயிடுச்சு. அப்பதான் நினைச்சேன், அப்பதான் ஏன் இது சொல்ல வரேன்னா, நம்ம உடம்பு எப்படி இருக்குங்கிறது ஒரு சூழ்நிலையை போய் நம்ம அப்படியே நின்னாதான் தெரியும். மலையேற்றும் போதும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஆடா என்னடா இவ்வளவு மோசமாக நம்ம உடம்பு வச்சிருக்கோம், உட்கார முடியலையே, நிம்முற முடியலையே, ரொம்ப உடம்பு இறுக்கமாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட வியாதி வேற பிரச்சனை, ஜாண்டிஸ், கண்ணு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, ஹெபடைட்டிஸ் பி இருந்துச்சு, அப்புறம் ப்ரெஷர் கொஞ்சம் ஆரம்பிச்சுது, எல்லா பிரச்சனையத்தோட நம்ம போய் பண்ணோம். ஆனால் விடாமுயற்சி 3 மாசம் நல்லபடியாக முடித்தேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு குறை, ஏன்னா 3 மாசத்துல இப்போ பெருசாக ஒரு ரிசல்ட் தெரிய போறது இல்லையா. என்னோட லக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் உடனே ஜாயின் பண்ணிட்டேன்,
உடனே நடந்துச்சு, உடனே ஜாயின் பண்ணிட்டேன். 6 மாசம் ஒன்லி என்னுடைய நோக்கம் உடம்ப குறைக்கணும், மற்றபடி தவம் கூட நான் அதிக நேரம் பண்ணணும் இல்லைன்னு டைம்ஸ் எனக்கு பண்ணிருக்க மாட்டேன். ஆனா எக்ஸசைஸ், சூரிய நமஸ்காரம், ஆசனம் இதை மட்டும் ரெகுலரா பண்ணணுங்கிற ஒரே வெறி. இதுல இன்னொரு காமெடி ஆயிடுச்சு. மோட்டிவேஷன் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டுக்கு போட்டோ கேட்டாங்க. ராஜியம்மா வந்து, தம்பி எல்லாரும் போட்டோ எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு என்கிட்ட பழைய போட்டோ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உள்ள போட்டோ ஒன்று எடுத்து ஒன்று கொடுத்தேன். போட்டோவை பார்த்துட்டு வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பொது பொதுன்னு மூஞ்சி தாவங்கட்டை எல்லாம் பொது பொதுன்னு உள்ள போட்டோ, இல்லைப்பா இது நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன், உங்களுக்கு தெரியாது, அப்புறமா நான் புது போட்டோ தான் எடுத்து வந்து கொடுத்தேன். இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிப்பு அடைஞ்சு 7 மாசம் 8 மாசம் 9வது மாசம் வரைக்கும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணினேன். நான் 96 கிலோ இருந்து 78 கிலோவுக்கு வந்தேன். அப்போ அதை விட என்னங்க வேணும், இந்த இது வேற என்னங்க அனுபவம் வேணும். குருஜி கொடுத்ததை முழுமையா நம்பிக்கையோட செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய நோக்கம் வந்து உடலை குறைக்கணுங்கிறது மட்டும்தான். அப்ப இது சேர்த்து நமக்கு தவமும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்பதான் ஏன்னா இப்ப இது ஒண்ணுதான் நம்ம நோக்கி வந்திருக்கோம், அப்ப இதை மட்டும் நம்ம எடுத்து பயன்பெற்றுட்டேன். அப்ப அடுத்தது தவம், ஒண்ணு ஒண்ணுதானே போகணும். ஒருவேளை இந்த ஆசனம் செஞ்சதுனாலவோ என்னமோ என்னுடைய மனம் இந்த குருஜி அவர்களை லயிச்சு இங்கேயே இருக்கும்படி எனக்கு செஞ்சிச்சு. ஸோ அப்ப ரைட்டு, இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இவங்களை விட்டுட்டா நம்ம அவ்வளவுதான், நம்ம வந்து திசை மாதிரி போயிடுவோம் அப்படின்னு இந்த ஆசனத்தை விடா முயற்சியோட பண்ணி இது வரைக்கும் நான் பயிற்சி பண்ணிக்கிட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கேன். சரிங்க, வயசானவங்களாம் இருப்பீங்க, 60 வயசு 50 வயசு இருப்பீங்க, நீங்க சொல்லலாம், தம்பி நீ இளமையா இருக்கீங்க தம்பி, ஒரு நம்பிக்கையில ஒரு போராட்டத்துல நீங்க செஞ்சிட்டீங்க, நாங்கெல்லாம் என்ன தம்பி பண்றது. கவலைப்படாதீங்க, நீங்க உடம்பு வயசாயிட்டுன்னு ஃபீல் பண்றது தப்பு இல்லை. சில ஆசனங்கள் இருக்குதான் கரெக்ட் தான், கஷ்டமா தான் இருக்கும். சில ஆசனங்கள் குனிஞ்சி தொடுறது மாதிரி இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், குனிங்க போதுமானது. உட்கார்ந்து காலை குனிஞ்சி அதான் முடியுதா, போதுமானது. அதுல கிடைக்கிற பெனிஃபிட்டே உங்களுக்கு போதுங்கிறேன். ஏன்னா ஒன்னையொன்னு ஃபீல் பண்ணிக்கணும், ஏன் பண்றோங்கிற நோக்கம். சக்ராஸ ஆக்டிவேட் பண்ணுது, சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணா இறைநிலை அடையலாம். அப்ப இது ஒரு ஊட்டுதலா இருக்குங்கிறப்ப பண்ணுனா என்னன்னு தப்புங்கிற, வந்து உட்காருங்க, முடியல முடிஞ்ச அளவுக்கு போங்க, என்ன பெனிஃபிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பரவாயில்ல. குருஜி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா ஒன்று முயற்சின்னு ஒன்று பண்ணிருக்கீங்களே, அப்புறம் இதை பண்ணாமலே விட்டுட்டா லைஃப் லாங் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், பண்ணவே இல்லையா, அட்லீஸ்ட் உட்காந்துருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா எந்த ஒரு விஷயமே அந்த வயது இருக்கிறப்பயே நம்ம அனுபவிச்சாதான், சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்போதானே வரல, அடுத்த மாதம் பண்ணிக்கலாம்னா அந்த வயதும் ஆகிடும், இதுவும் மறந்து போயிடும். அப்போ வயதானங்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நம்ம முயற்சி செஞ்சால் கண்டிப்பா முடியாது, எதுவுமே இல்லை. இதுதாங்க ரொம்ப என்னுடைய அனுபவ ரீதியா நம்ம சொல்லியாச்சு. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, தவம் தவத்துக்கு ஈக்குவலா நம்ம ஆசனங்களே பண்ண வேண்டும். அப்ப தவத்துக்கு ஈக்குவலா பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு. நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து மேட்டு போட்டோடனே ஆரம்பிச்சிட முடியாது, இதுக்குன்னு சில நெறிமுறைகளை பத்தி நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும், பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் காலம் ஆயிருக்கும், இல்ல சில விஷயங்கள் தெரியும் நான் மறந்து போயிருக்கலாம். அதை நான் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்றேன், அதை நீங்க முடிஞ்சா நோட் பண்ணீங்க, இல்ல மைண்ட்ல ஏத்திக்கிட்டாலும் சரிதான். சில இதுக்குன்னு ஒரு நெறிமுறை பார்த்தோம். தவம் பண்றப்ப என்ன பண்றோம், சேம் ப்ரொசீஜர் தான். நல்ல ஒரு நல்ல காற்றோட்டமான உள்ள அறையில நல்ல ஒரு மேட்டு போட்டு, ஓப்பன் ஸ்பேஸ் ஆனாலும் பரவாயில்ல, போட்டு நம்ம ஆரம்பிக்கணும். ஆனா ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். நம்ம சில பேர் நாம் பார்த்துருக்கோம் பிரார்த்தனை பண்றது கம்மி பண்ணிட்டோம், பண்றது கிடையாது சில பேர், ஆனா பிரார்த்தனை பண்றது ரொம்ப, ஏன்னா தவத்துக்கு ஈக்குவல் சக்ராச ஆக்டிவேட் பண்ற விஷயமா இருக்கிறதுனால எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப கடவுளுடைய அருள்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுல ஏற்படுகிற ஏதாவது சின்ன சின்ன ஆபத்துக்கள்ல இருந்து நமக்கு தப்பிச்சுக்கலாம். அதுக்கு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம், பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். பிரார்த்தனை பண்ணுங்க, அப்புறம் ஓப்பன் ஸ்பேஸோ ஏதோ நம்ம ரூம் சூஸ் பண்ணிக்கிட்டு மேட்டு கண்டிப்பாக வேணும். கூடுமான அளவில் விடியற்காலை டைமை சூஸ் பண்ணலாம், ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து யூவி ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப நல்லது, உடல் புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். அதனால விடியற்காலையில் ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் வயிற்றுல எப்போதும் நமக்கு தெரியும் நம்ம எப்போதும் காலையில் செய்யணும்னா சாப்பிட்டுருக்க மாட்டோம், ஈவினிங்னா தான் நம்ம சாப்பிட்ருப்போம். அப்படியே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு ஹெவி ஃபுட்டு எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் அப்புறம் செய்கிற மாதிரி இருக்கணும். இல்லை லைட் ஃபுட்டு தாங்க நான் எடுத்திருக்கேன் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு பண்ணலாமா, இல்லை பண்ணிட்டு உடனே குளிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும் நமக்கு.
கண்டிப்பா குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து ஆசனங்கள் பழகணும். அப்புறம் செஞ்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் சென்று தான் நம்ம குளிக்கணும். அப்போ அதே மாதிரி ஆயில் பாத் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீ எடுக்க வேண்டாம். ஆயில் பாத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து ஆசனாஸ்லாம் பண்ணிட்டு ஆயில் பாத் எடுத்துக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உறவு வைத்துக்கொண்ட அன்னைக்கு கண்டிப்பா எடுக்கக்கூடாதுங்க. அடுத்தது வயிற்று வலி இல்ல தொடர் தலைவலி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா வேர்வை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆசனம் வந்து நம்ம ஆரம்பத்துக்குள்ள வேர்வை வரக்கதான் செய்யும், பரவாயில்ல நம்ம போக போக அது சில அதை கவனிச்சு பண்ணும் போது நமக்கு நல்லா வரும். அப்புறம் வந்து ஹார்ட் பேஷண்ட் கண்டிப்பா கடின ஆசனங்கள்லாம் தவிர்த்துட வேண்டியதா இருக்கும். அப்புறம் நைட்ல கண்ணு முழிச்சவங்க கண்டிப்பா ஆசனங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆஃப்டர் ஆசனாஸ், ஆசனாஸ் முடிச்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி குடிக்கணும். லேடிஸ் வந்து பீரியட்ஸ் டயத்துல ஆசனாஸ் பண்ணக்கூடாது. உடலை வந்து எப்போதுமே இறுக்கமா வச்சுக்கூடாது. மெயினா வந்து உடலை இறுக்கமா வச்சுக்கிட்டா நமக்கு வந்து அடுத்தடுத்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதனால முடிந்த வரைக்கும் எல்லாரும் கண்ணை மூடிட்டு பண்றதுக்கு பழகிக்கிங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகுறது நம்ம கண்ணு பார்க்கறது மூலியமா தான். அப்ப அது மட்டும் இல்லாம கண்ணை மூடிட்டு பண்ணும் போது நம்ம ஒரு ஒரு உறுப்பையும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்ப அப்படியே கண்ணை மூடிட்டு குனிகிறோம் அப்படின்னா உள்ள உறுப்புகள் என்ன வேலை பண்ணுது அது அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இது தவம் மாதிரி நம்ம பண்ணணும். ஒரு ஒரு சுவாசத்தையும் நம்ம கவனிச்சு பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணும் போது உடலை வந்து தூய்மையாக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போகணும். உடலும் உள்ளமும் மனதும் தூய்மையாக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும் போது தேவையில்லாத அசுத்த காற்றை வெளியில ஏத்துற மாதிரி, உடலில் உள்ள காற்றும் மனதில் உள்ள அசுத்த காற்றும் வெளியேற்ற மாதிரி, இந்த மாதிரி நம்ம சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு இந்த ஆசனம் பண்ணும்போது எண்ணங்கள் தூய்மையாகும். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். எண்ணங்கள் வந்து தூய்மையாகிறதுக்கு இந்த ஆசன பயிற்சி நுணுக்கமா பண்ணும்போது வழிவகுக்குது அப்படின்னா அது பெரிய எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாங்கன்னு பாக்கணும். தியானம் இது பெரிய இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசனத்துக்கு முன்பும் பின்பும் நாடி சுத்தி செஞ்சு பழக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தியானம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நாடி சுத்தி பண்ண சொல்லியிருக்காங்க. நாடி சுத்தி எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கு. இந்த நாடி சுத்தி வந்து 3-6 மாதம் தொடர்ந்து நம்ம பண்ணுனா இந்த நாடிகள் எல்லாமே கிளீனாகி சுத்தம் பண்ணி நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரும். அப்படிங்கிறப்ப இந்த ஆசனாஸ் நாடி சுத்தி பண்ணிட்டு பண்ணும்பொழுது நம்ம உடம்புல எந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்காது. அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாடி சுத்தி கண்டிப்பா போகணும். நாடி சுத்தில இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம நார்மலா பிரீத்தின் பிரீத் அவுட் பண்ணா நுரையீரல் வரைக்கும் தான் நம்ம மூச்சு போயிட்டு வரும். ஆனா நாடி சுத்தி பண்ணும்பொழுது மூலாதாரம் வரைக்கும் நம்ம அந்த மூச்சு இதனுடைய எப்படின்னு பார்த்து நீங்க வந்து புக்ல நம்ம இருக்கு எப்படி ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்த்து ப்ராப்பரா பண்ணுங்க. பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்ல நாடி சுத்தி எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது முறையான பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆசனம் செஞ்சு மட்டும் நம்ம வந்து செஞ்சுட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டு செய்யலாமா கண்டிப்பா கூடாது. நம்ம ஏன்னா உணவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் இந்த ஆசனாஸ்ல. ஏன்னா அதுதான் ரொம்ப நல்ல இடத்தை கொடுத்துருக்கு. அதனால மன இறுக்கத்தை போக்கி, நம்ம ஆசனம் செய்யணும், மன இறுக்கத்தை போக்கி நரம்பு நல்ல நரம்பு மண்டலம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நம்ம குருஜி நம்ம புக்கில் வந்து பெண்களுக்காகவே சொல்லியிருக்காங்க, யோகாவும் இல்லற பெண்களும் சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் சில பேர் படிச்சிருப்போம், சில பேர் படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா வந்து பெண்கள் சில பேர் வந்து அதிகப்படியாக வந்து ஆசனாசை தவிர்க்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஆசனாஸ் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் தேவை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்துச்சு, அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்றதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெண்கள் தான் அதிகமா பாதிப்படைகிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்களை விட பெண்களுக்கு 17% கொலஸ்ட்ரால் கொழுப்பு சக்தி அதிகமா இருக்கு. அப்ப அவங்க தான் முன்னாடி வந்து நிக்கணும் ஆசனா செய்யறதுக்கு. அப்ப அவங்க உடல் ரீதியா எவ்வளவு பாதிப்படைவான்னு பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து பெண்களுக்கு வந்து பிராணாயாமம், தியானம், யோகாசனம் இது மூன்றும் செஞ்சாங்கன்னாவே அவங்க உடல் ஆரோக்கியமாகவும் அழகும் நல்ல சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பிராணாயாமம் செஞ்சுட்டு வந்தாவே அவங்களுடைய கண்கள் நல்லா பளிங்கி போல இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், புத்தி கூர்மையாக இருக்கும், மன அமைதி ஏற்படும். இதெல்லாம் பிராணாயாமம் செஞ்சுட்டு வந்தாவே போதும்.
இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா பெண்கள் முன்னிருந்து வரணும். இதுல பெண்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வும் நம்ம வந்து குருஜி சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம். பார்த்தோம்னா பெண்கள் வந்து மெயினாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான காலகட்டத்தில் அவங்க வந்து பூப்படையிறது மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னதாகவே பூப்படைவாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக ஆகும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் தான் குருஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, சரியான உணவும் நல்ல ஒரு யோகாசன பயிற்சியும் பண்ணிட்டு இருந்தா இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதை நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வயிற்று வலி, வாமிட்டிங் சென்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஆசனங்களும் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுராசனம், பச்சிமுத்தாசனம். பச்சிமுத்தாசனம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை டோட்டலாகவே காலப்போக்கில் மறைஞ்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பூப்படைறாங்களே பெண்கள், வயதுக்கு வந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமே நம்ம இந்த ஆசன பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு லைஃப் லாங், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பேர் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராமல் நம்ம அவங்கள பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருப்போம், வீட்டில் பெண்கள் இருந்திருப்பாங்க, இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள கண்டிப்பாக நம்ம வந்து ஆசனாஸ் பயிற்சிக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சா நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு பெண்களுக்கு ரீதியான பிரச்சனைகளுக்கு, குழந்தை இல்லாமைக்கு அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. குருஜி ஒன்றுமே சொல்ல, சிம்பிளாக எளிய முறை ஆசனங்கள் பண்ணாவே போ தொடர்ந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதை மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ண அனுப்பிச்சி விடுங்க, கண்டிப்பாக அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு வரும். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக ஆசிரியர்கள் உதவியின்றி ஆசனம் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதனால கண்டிப்பாக ஆசனம் பண்ணலாம், ஆனால் பயிற்சி தேர்ந்த ஆசிரியர்கள் முன்னிலையில் தான் பண்ணணும், ஓகேங்க? அப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஒன்னு மட்டும் தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாடி சுத்தி, இப்போ நான் சொன்ன நாடி சுத்தி, அவங்க வந்து கர்ப்பகாலம் கடைசி நொடி வரை நாடி சுத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரத்தம் சுத்தமாகி மனம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாடி சுத்தி நம்ம ரெகுலராக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சுக்குது. அப்புறமா ஓகே, எங்கள் குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ நாள் கழிச்சிங்க செய்யலாம் அப்படின்னா, நார்மல் டெலிவரி அப்படின்னா 6 மந்த், இல்லை சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 8 மந்த். இல்லை ரொம்ப முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குங்க, ரெண்டு டைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. தாய்ப்பால் நிறுத்திட்டாங்க அப்படின்னா தான் இந்த 6 மந்த், 8 மந்த்ஸ், இல்லைன்னா தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்தும் வரை ஆசனா செய்யக்கூடாது. இதை முக்கியமாக ஞாபகம் வச்சிங்க, இது ரொம்ப முக்கியம். சர்ஜரினா இந்த சர்ஜரி மட்டும், எல்லா சர்ஜரிக்குமே அதே ரூல்ஸ் தான். இப்போ கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்க, இரணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஜென்ஸாக இருந்தால், இந்த மாதிரி ஜென்ஸுக்கும் சரி லேடிஸுக்கும் சரி ஆப்ரேஷன் பண்ணால் 8 மந்த்துக்கு வரைக்கும் நம்ம செய்யக்கூடாது. இல்லை அதுக்கப்புறம் செய்யலாமான்னா அதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த டயத்தில் அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆசனங்கள் ஆசிரியர்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு அதை பழகணும். அதனால தான் அப்போ தான் வந்து அதாவது பலன் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு வந்து மிக முக்கியமான ப்ராப்ளம் வரக்கூடியது வந்து தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாகுது. நம்ம தாய்ப்பால் எதனால கம்மியாக இருக்கும் அப்படின்னா பிட்யூட்ரி சுரபி நன்கு சுரக்காததுனால தான். பிட்யூட்ரி சுரபியை நல்ல ஆக்டிவேஷன் வைக்கணும் அப்படின்னா அந்த நாடி சுத்தி ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து பயிற்சியில் இருந்துட்டு இருந்தோம்னா பிட்யூட்ரி சுரபி ஆக்டிவேஷன் இந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் தாய்ப்பால் இல்லாததுக்கு இதுவும் காரணம். அப்புறம் உணவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் போது அது தாய்ப்பால் சுரக்கிறது நல்ல பலனை தரும், ஓகேவா? அடுத்தது பெண்களுக்கு அதிகப்புறமா பிரச்சனை வருது இந்த இடுப்பு வலி, முதுகு வலி போன்றது. அது எதனால வருதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலும்புல உள்ள திரவம் வந்து கம்மியா சுரக்கிறதுனால தான். ஸோ அதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு என்னன்னா சர்வாங்காசனமும் விபரீத கரணியும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை காலப்போக்கில் மறைஞ்சிடும். அப்புறம் பாவன முக்தாசனம் கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகுஞ்சாசனம். நிகுஞ்சாசனம்னு ஒரு ஆசனம், அது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கருப்பை இறக்கம், குடல் இறக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு முன்னாடி இருந்த மாதிரியே பின்னாடி வந்து இருக்கிறது இல்லை, ஏன்னா கருப்பை இறங்கி இருக்கும், குடல் இறக்கமும் அப்படிதான். நிகுஞ்சாசனம் தொடர்ந்து அவங்க பயிற்சி செய்யும் போது அந்த ஆசனம் பழைய அந்த குடல் இறக்கமா இருக்கட்டும் கருப்பை இறக்கம் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது புஜங்காசனம், சுகப்பிரசவத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ந்து பயிற்சி பெற்றுட்டு இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
சலபாசனம், இந்த ஆசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். நான் அடுத்தது ஒரு பிபிடி ஒன்று சொல்றேன், காமிக்க போறேன். அதுல வந்து இந்த சலபாசனம் வந்து என்னென்ன பயன் தருதுன்னு ரொம்ப அதிகமா இருக்கு. இடுப்புல உள்ள சதைகள், வயிற்றுல உள்ள சதைகள், தொடையில உள்ள சதைகள், எல்லாமே ஊழ சதையா இருக்குல்ல, அந்த ஊழ சதையெல்லாம் போக்குவரத்துக்கு அரு மருந்தான இதற்கு இணை ஈடில்ல ஆசனம்னு இந்த சலபாசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் நம்ம சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகியும் இறை உணர்றதுக்கு இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு தூரம் என்னுடைய பயிற்சியை பத்தியும் இல்ல சில குறிப்புகள் பத்தியெல்லாம் சொன்னேன். நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு இவ்வளவு சொன்னேன். நான் எந்த அளவுக்கு எனக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு வந்து குருஜி கொடுத்த பயிற்சினால ஏதோ ரொம்ப ஆரம்பத்துல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் இடையில விட்டுருந்தேன், அப்புறம் திரும்பி நான் கண்டினியூ பண்ணிட்டேன். அதனால எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் ஒரு பிபிடியா ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்டோஸா அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு தாட் வந்துச்சு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றோம், நம்ம ஏன் நம்மளே வந்து ஆசனா செஞ்சு அதனுடைய பயன்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னால முடிஞ்ச இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சில ஆசனாஸ் எடுத்திருக்கேன். ஏன் இந்த ஆசனாஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுல இடையில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இவ்வளவு ஆசனங்கள் இருக்குல்ல உலகத்துல வந்து 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 84 உயிரினங்களுக்கும் ஒரு ஒரு ஆசனங்கிற பேர்ல 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு. அவ்வளவு ஆசனங்கள் இருக்கும்போது நம்ம குருஜி ஒரு 14 செட் ஆஃப் ஆசனஸ் தான் கொடுத்துருக்காங்க, தெரியுங்களா? எதனால இந்த 14 செட்டு? இந்த 14 நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு விஷயம். இது ஏன் இந்த 14 ஆசனம் மட்டும் என்னைக்கா நம்ம ஃபீல் பண்ணிருப்போமா? பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம் சக்ராஸ ஆக்டிவேட் பண்றது. இந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த 14 செட் ஆஃப் ஆசனாஸ் போதுமானது. அப்ப இந்த 14 மட்டும் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த 14 நான் ஒரு 10 ஆசனம் தேர்ந்தெடுத்து அதை நான் பண்ணி ஏன் இதை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இதுல பாதி பேர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது வராதுன்னு விட்டுருப்போம், இல்ல இதுல என்ன பண்ணு நம்ம வந்து முடியல அப்படின்னு விட்டுருப்போம். சில பேர் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருப்போம், அது ரெகுலரா பண்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பண்ணாதவங்களுக்கு இத இந்த பிபிடி மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல பார்த்தோம்னா தனுராசனம். இந்த தனுராசனம் எதுக்காக நான் வந்து இங்க சேர்த்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும், தனுராசனம் நோய் தடுப்பான ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து எக்ஸசைஸ் இது பண்ண வச்சிருக்காங்க, உடலை மெலிய வைக்கும், சுறுசுறுப்பா வைக்கும், இடுப்பை வளர்க்க உதவும், ரெக்டிக் சதைகளை ஆரோக்கியமா வைக்கும், வயிற்று பகுதியில் கொழுப்பை குறைக்கும், எல்லாம் பண்ணுது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சுவாச கோளாறு, முதுகு வலி, நீரிழிவு நோய், இரைப்பை குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு, ஜீரண சக்திக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆன்மீக பழங்கள் பாருங்க, தமசை தகர்த்து நமது உடலை நன்கு தூண்டி சுறுசுறுப்பாக்கிறது, நமக்கு சோம்பேறித்தனத்தை வராத அளவுக்கு நமக்கு இந்த ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். குடல் வாயு, அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தனுராசனம் அடுத்தது போவோம். அடுத்த சிரசாசனம், ஏன் இதை நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம வந்து சிரசாசனம் நிறைய பேர் ரொம்ப பேர் வயதானவங்களா இருக்கட்டும், ரொம்ப மெலிஞ்சவங்களா இருக்கட்டும், சிரசாசனம் ட்ரை பண்ணவே மாட்டோம், ட்ரை பண்ணுவோம் முடியலன்னு நாங்கள் விட்டுட்டே இருப்போம். ஒரு ஆசிரியர் ஒருத்தர், அவர்கிட்ட நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அவர் சொன்னாரு, சாமி நான் சிரசாசனம் ஞானோதயத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கூட கிடையாது. அப்ப நான் கேட்டேன், அர்த்த சிரசாசனம் ட்ரை பண்ணீங்களா? சிரசாசனமே வரல, அப்ப அர்த்த சிரசாசனம்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், அது வராதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால செய்யறது இல்லை. ஏன் இந்த அர்த்த சிரசாசனம் செய்யறேன் அப்படின்னா, அதுல பலன்கள் பாருங்க, சிரசாசனத்தில் சொல்லப்பட்ட பலன்கள் 80% இவ்வாசனத்தில் கிடைக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா என்ன? அழகா வி மாதிரி நிக்க சொல்லியிருக்காங்க, 80% பலன்கள் கிடைக்கும்னா இதை மட்டுமே செஞ்சாலே போதுமே, வராதவங்க போட்டிருக்காங்க பாருங்க. மிகவும் பலகீனமானவர்கள், வயதானவர்கள், மாணவர்கள், சிறுவர், பெண்கள் இவ்வாசனத்தை மட்டும் தினமும் காலை மாலை 3 நிமிடம் அதிகமாக 3 நிமிடம் செய்தால் நல்ல ஆரோக்கியம், உடல் பலம், சுறுசுறுப்பு, ஞாபக சக்தி, உடல் தெம்பு, கண் பார்வை உண்டாகும். இதுல எவ்வளவு ஒரு எளிமையா இருக்கு. இத இந்த ஆசனத்தை நம்ம வந்து இதை வந்து சொல்லிக்கலாம், தொடர்ந்து 15 நாள் செஞ்சுட்டு சிரசாசனம் செஞ்சா சிரசாசனம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆசனத்தை நம்ம வந்து ட்ரை பண்றதே கிடையாது, நம்ம இனிமேலாவது வராதுன்னு நினைக்கிறவங்க இந்த அர்த்த சிரசாசனத்தை பழகிட்டு வாங்கன்னு நான் சொல்றேன், இதை பயன்பட்டு வந்துடலாம். அடுத்தது பார்ப்போம்,
ஓகே, சிரசாசனம். சிரசாசனம் ஆசனங்களுக்கெல்லாம் அரசன். அப்ப பாருங்க இந்த ஆசனம் எவ்வளவு பெரிய முக்கியமான ஆசனம். 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு, இதுல அரசன் சொல்லிட்டாங்க. அப்ப அரசன் சொல்லிட்டா இதுல எவ்வளவு பயன்கள் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம பாத்துக்கணும். சிரசு ஆசனங்கள் இத பயின்று வந்தா உடல் நலம், உடல் வலிமை, உடல்ல உள்ள எல்லா பகுதியும் உறுதியாகும், ரத்த ஓட்டம், ஜீரண சக்தி, நரம்பு மண்டலம், சுவாச சுரப்பிகள் அனைத்தும் நல்லா இருக்கும். மூளைக்கு மிக முக்கியமான மூளை பலப்படும். மூளை பலத்துடன் இருந்தால் செல் சுரப்பிகள் உறுதியாக இருக்கும், இளநரை தடைப்படும், தோல் மிருதுவாகும், யோக கலையில் வயோதிகத்தை தடுக்கும் ஆசனமாக இதை குறிப்பிடுகின்றனர். பாருங்க வயசானா கூட இளமையா இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. கடைசியில ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க குருஜி, மேலும் இந்த ஆசனத்தினால் உற்பத்தி ஆகும் சக்தியானது சரியான உணவு உண்ணாதவர்களுக்கு தீங்கினை விளைவிக்கும். பாத்துங்க நம்ம வந்து ஃபுட்டு கூட நம்ம சொன்னோம் ஃபுட்டு ரொம்ப முக்கியம்னு. இந்த ஆசனங்கள் செஞ்ச எதுக்காக அப்படின்னா இந்த ஆசனத்தினால் ஏற்படக்கூடிய சக்தி இருக்குல்ல, அந்த சக்திய தாங்கிக்கிற அளவுக்கு நம்ம ஃபுட்டு நம்ம உடம்புல எடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆசனம் செஞ்சா விளைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த ஆசனம் வருங்கிறவங்க செய்யலாம், தப்பு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு முறைகளும் நல்லபடியாக எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது ஜனுராசனம். இந்த ஜானு சிரசாசனம் சொல்லுவாங்க, ஜனுராசனம் இது வந்து நம்ம தவத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஆசனம். தவம் பண்ணணும், ரொம்ப நேரம் உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். தியானத்திற்கு மிகவும் உதவியாக உள்ளது. மனதை ஒருமுகப்படுத்த பேருதவியாக இருக்கும். பால் உறுப்பு பிரச்சனைகளை நீக்கும். உடலை இளமையாக வைத்திருக்கும். கால், முட்டி, தொடை போன்ற பகுதிகளை வலிமையாக வைத்திருக்கும். ஸ்காட்டிகா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல நிவாரணம். இந்த ஸ்காட்டிகா நோய்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இடுப்புல இருந்து போகக்கூடிய அந்த நரம்பு இருக்குல்ல, அதுல வந்து இடுப்பு பேக் போனால ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய அந்த வலி பிரச்சனையே அது வந்து தீர்க்கும். ரொம்ப நாளா வந்து இந்த அடுக்கு முழங்கால்லேருந்து இடுப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் வலிக்குதுன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஆசனம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஓகே, அடுத்த ஆசனம் போவோம். சர்வ அங்காசனம், தோள்களில் மேல் நிற்றல், சர்வ அங்கத்துக்கும் ஆசனம். முடிஞ்சு போச்சு. இதை வந்து பெண்களுக்கு நீங்க எந்த ஒரு நோய் பிரச்சனையா இருந்தாலும் குருஜி புக்கில் கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 80% நோய்களுக்கு சர்வங்காசனம் விபரீத கரணி, சர்வங்காசனம் விபரீத கரணின்னு போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. ஏன்னா சர்வ அங்கத்துக்குமே ஆசனம். அது மட்டும் இல்லாத இதை நான் வந்து மறக்க கூடாதுன்னு ஒரு பேர் வச்சிருக்கேன், பொதுநல மருத்துவர் இதை போட்டிருப்பாங்க வந்து, பொதுநல உறுப்புகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு. அப்ப இந்த ஆசனம் வந்து பொதுநல மருத்துவர்னே வச்சுக்கலாம். நம்ம பொதுநல மருத்துவர் டாக்டர் சொல்லுவாங்க, பொதுநல மருத்துவர்னு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கா இருக்கிற உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் அவங்க வைத்தியம் பார்ப்பாங்க. அந்த இந்த ஆசனம் அந்த டாக்டருக்கு ஈக்குவலான இந்த ஒரு ஆசனம் இது. இந்த ஆசனத்தை செஞ்சீங்கன்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கலாம். ஆன்மீக பலன்கள் பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி வளர்கிறது, மன ஒருமைப்பாட்டிற்கும் சமநிலைக்கும் மனத்திற்கும் மனதிற்கும் நல்லது. எச்சரிக்கை பார்த்து எச்சரிக்கை எப்போதுமே நம்ம வந்து புக்கை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சில ஆசனங்கள் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, பிபி அதிகமாக உள்ளவங்க, குடல் வாய்வு உள்ளவங்கலாம் செய்யக்கூடாது. அதனால இதை கண்டிப்பாக இதை வந்து பார்த்துக்கணும். தைராய்டு நல்லா சுரக்கும். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான ஆசனங்கள் சர்வங்காசனம். அடுத்த ஆசனங்கள் பார்ப்போம். சக்கராசனம், சக்கராசனம் பேக் போனை பின்னாடி வளையக்கூடிய ஆசனத்துல ரொம்ப முக்கியமான ஆசனம். இந்த ஆசனம் சக்கராசனம், புஜங்கள் அந்த கெண்டை கால்கள் உறுதியாகிறது, முதுகு வளையும் தன்மை, முதுகு தண்டின் நரம்பு நல்லா தூண்டப்படுது, பின்னால் வளைந்து செல்லும் ஆசனங்கள். இது ஒரு மிகப்பெருந்த சக்தி வாய்ந்த ஆசனம். தண்டுவடம் வளையும் தன்மை பெறுகிறது. குணமாகும் நோய்கள் பார்த்தீங்கன்னா சுவாச குழாய் பாதையை தூய்மையாக்குகிறது. இப்ப உள்ள காலகட்டத்தில் இந்த கொரோனா பட்சத்துல இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம எதுவுமே செய்யாம நம்ம 14 செட் ஆஃப் ஆசனம் செஞ்சாலே பாதி பிரச்சனைகள் வராது. பாத்தீங்கன்னா சுவாச குழாய் பாதையை தூய்மையாக்குகிறது. ஆன்மீக பலன்கள் லேசா இருப்பது போன்ற உணர்வு புத்துணர்வு உண்டாக்குகிறது. ஓகே, அடுத்த ஆசனம் பார்ப்போம். விபரீத கரணி, இந்த விபரீத கரணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வா புரிஞ்சு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை மென்சஸ் டயத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலாவே அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை, வயிற்று சதை அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த விபரீத கரணியை தொடர்ந்து பயந்துட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்ல சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். தைராய்டு மெயினா தைராய்டு சுரப்பிகளை நல்ல உடல்ல அனைத்து உறுப்புகளுக்கும் சீராக இருக்குது. முதுகு தண்டு விரிவடைஞ்சு இளமையினை எப்போதுமே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து தலைவலி உள்ளவங்க எல்லாமே கண்டிப்பா
நல்லா பயிற்சி பெறுங்க. இது ரொம்ப விபரீத கரணி பெண்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆசனமா இருக்கும். அடுத்தது மயூராசனம். இந்த மயூராசனம், இந்த ஒரு ஆசனம் நம்ம பண்ணிட்டு வந்தாவே இந்த கிட்னி தொந்தரவு, கிட்னி பிரச்சனைகள், கிட்னி நான் சிறுநீரக வேலை திறனை அதிகரிக்கிறது. நம்மளோட கிட்னி வந்து என்னைக்குமே கிட்னினால ஒரு பிரச்சனைன்னு லைஃப் லாங் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆசனத்தை, மயூராசனத்தை நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணியாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். நானும் ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உடல் பருமனா இருக்கும், இந்த முட்டி தாங்க முடியாது, வலிக்கும், என்ன பண்றதுன்னு பாத்துக்க துண்டை வச்சு கையில கட்டிக்கிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். முயற்சி தாங்க, என்னைக்குமே முயற்சி செஞ்சால் கண்டிப்பா முடியாது, எதுவுமே கிடையாது கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த பிரச்சனை வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ல போய் காசு கொடுத்துட்டு படுத்துட்டு இருக்க கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த ஃபீலிங்கோட இந்த ஃபீலிங் ரொம்ப கம்மி தான். அதனால இதை கண்டிப்பா நம்ம வந்து பயிற்சி செஞ்சே ஆகணும். இதுல பாருங்க, சிறுநீரகம் அப்புறம் செரிமானத்தை கூட்டி வாயு தொல்லைகளை அகற்றுகிறது. இன்னைக்கு வாயு பிரச்சனை இல்லாதவங்க வந்து 80% வாயு சொல்லிட்டு தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, இது உடலுக்கு நல்ல அழகை கொடுக்குறது. அப்புறம் வயிற்று தொல்லை, வயிற்று தொல்லையை போக்கிறது. பொதுவாகவே வயிற்று தொல்லைனே போட்டாங்க, அதுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் வயிற்றுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்மானத்து தீர்க்கறதுக்கு நல்ல ஒரு ஆசனம் மயூராசனம். புஜங்காசனம், நல்ல பாம்பு தலையை உரித்தது போல் நமக்கு இருக்கும். நம்ம வந்து அதிகப்படியான முதுகு வலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 31 ஜோடி முதுகு தண்டு நரம்புகளும் ஊக்கம் அடைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெகு நேரமும் நம்ம வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சிருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிக வேலை பழுவினால் வரும் முதுகு வலி, கழுத்து பிடிப்பு, கூன் முதுகு, நுரையீரல் அழற்சி, ஆஸ்துமா கோளாறுகள், வயிற்று கொழுப்பை குறைக்கும் முதலியவற்றை நன்கு பலன் அளிக்கிறது. ஜீரண சக்தி, குண்டலின் இயக்கம் ஆகியவை அதிகரிக்கின்றன. நல்லா பார்த்தீங்கன்னா குண்டலின் இயக்கம் உயிர் சக்திக்கு நல்ல வந்து இயக்கத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆசனமா தான் இருக்கும், ஆனா பலன்கள் ரொம்ப நல்ல பலன்கள். இப்போ ஆன்மீக பலன்கள் பார்த்தீங்கன்னா குண்டலினின் எழுச்சி உடலளவில் வெப்பம் மற்றும் ஆற்றல் வெளிப்பாடாக உணரப்படுகிறது. அந்த அந்த ஃபீலை வந்து நம்ம இந்த ஆசனம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம வந்து உணரலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம் சலபாசனம். இது இதுதான் என்னுடைய லைஃப்ல நான் வந்து எது பண்றனோ இல்லையோ, சில டைம் இல்லைன்னா கூட இந்த ஆசனத்தை நான் தொடர்ந்து ஆசனம் மாற்றாசனம் கண்டிப்பா நான் பண்ணிடுவேன். ஏன்னா இதுல உள்ள பலன்கள் அப்படி போட்டிருப்பாங்க. இப்பயிற்சினால் உடல் சுருள் கம்பி போல விரைவாக விரைப்பாகவும் செயல்படும். தடித்த உடம்புடையவர்கள் தசைகள் கொழுப்புகள் கரைந்து சீரான உடல் வளம் பெற்று திகழ்கிறார்கள். ஊதல் சதையும், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஊதல் சதையும் கொழுப்புகளையும் கரைய வைப்பதில் சலபாசனத்தை போன்றதொரு மருந்து வேற எதுவும் இல்லை என்றே சொல்லலாம். எந்த அந்த அளவுக்கு சலபாசனத்தின் மூலம் அழகு, இளமை, உடல் வளம் ஆகியவற்றை பெறலாம். இதை விட என்னங்க வேணும்? நம்ம கொழுப்பை குறைக்கிறதுன்னு ஏகப்பட்ட டயட்டிஸ்டுக்கு போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிட்டு நம்ம வந்து குறைக்க முடியாம இருக்கும். இந்த ஆசனங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த மாதிரி இந்த ஆசனம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் நம்ம இந்த 14 செட் ஆஃப் ஆசனங்கள் செஞ்சாவே போதும், நம்ம சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகி இறைநிலைக்கு போறதுக்கு ஒரு நல்ல வகை கொடுக்குற, நல்ல வழிகாட்டுகிற இந்த ஆசனங்களை நம்ம பயிற்சி செஞ்சு நம்ம கண்டிப்பா நம்ம வந்து இறை உணர்வு அடைவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். குருஜி சொல்லியிருப்பாங்க, எக்ஸசைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் தளர்த்தும் பயிற்சி செஞ்சதும் உடனே ஆசனங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசனங்களுக்கும் இடைவெடுத்து கேப் கொடுக்கணும். எப்படின்னா ஒரு ஆசனம் முடிஞ்ச உடனே உடல் விறப்பும் தளர்ச்சியும் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆசனத்துக்கே நம்ம போகணும். ஏன்னா இது வந்து நம்ம தவம் மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கிறப்ப அந்த அளவுக்கு பொறுமையா நிதானமா ஒரு ஒரு ஆசனத்தையும் போகணும். டைம் வந்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெரிய விஷயம், நமக்கு டைமை பார்க்க கூடாது, அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் நான் வந்து இப்ப சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிபிடியா கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். இது உங்களுக்கு பலன் அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நம்ம வந்து இந்த 14 செட் ஆஃப் ஆசனாசனம் செஞ்சு நம்ம வந்து வாழ்க்கையில யோகாசனம் செய்வோம், நீண்ட ஆயுள் பெற்று நோயின்றி வாழ்றதுக்கு நம்ம வந்து குருஜியை பிரார்த்தனை பண்ணிப்போம். இதுக்கு அப்புறமா வந்து ஓகேங்க, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சுட்டுங்க, சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாம் சரிதாங்க, ஆனா செய்யறதுக்கு தாங்க டைம் பத்தல அப்படின்னு ஒரு கேள்வி குருஜி கிட்ட கேட்டிருக்காங்க. கேள்வி ஞானத்துல இருக்கு,
எல்லாமே நல்லா தாங்க இருக்கு, நீங்க சொல்றது எல்லாம் ஓகே, நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், டைம் இல்லைங்க அப்படின்னு குருஜி அதுக்கு சொன்ன பதில். இது நம்ம எல்லாரும் மனதால நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ஒன்றை பற்றியும் அறிந்திருந்தால் பத்தாது, அந்த அதன் மதிப்பை அனுபவமாக உணர்ந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த உலகில் மகிழ்ச்சியாக நீண்ட ஆயுள் காலம் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் முக்கியம். அப்ப இந்த உடலை வச்சு நம்ம எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிறோம், தூங்குறது, சாப்பிடுறது, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது கூட இந்த உடம்பை வச்சு எவ்வளவு சந்தோஷப்படுத்திக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம உணராம செய்யக்கூடாதுக்கு ஒண்ணு இல்லை, 200 ரீசன் வேணா சொல்லலாம், ஆனால் செய்யறதுக்கு ஒரே ஒரு ரீசன் போதும், ஒரே ஒரு காரணம் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உடல் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை அப்படின்னு மனதார நினைச்சுக்கிட்டு இதை கண்டிப்பா செஞ்சோம் அப்படின்னா உயிரை காத்து உயிரை காப்பது இந்த உடல், உடலை காப்பது இந்த உடல் பயிற்சியேன்னு சொல்லி இந்த வாய்ப்பு இறைகுழுவிற்கும் ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுக்கு நன்றி, குருவிற்கு நன்றி, கைகள் சங்கமுத்திரை, மூன்று முறை ஓம்காரம், இறைக்கு ஓம்காரம், ஓ குருவிற்கு ஓம்காரம், ஓ உயிருக்கு ஓம்காரம், ஓ அனைவருக்கும் மிக்க நன்றி.